உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல். நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்க வேண்டிய தமிழ்நாட்டின் கருத்துக்கள். மக்களுக்காக மக்களே தயாரிக்கும் டிஎம்கே மேனிஃபெஸ்டோ 2024 நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை. திமுகவின் தேர்தல் அறிக்கை குழு 2வது நாளாக இன்று கன்னியாகுமரியில் நடைபெற்ற திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழு திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சார்ந்த பல்வேறு அமைப்புகள் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட பரிந்துரைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். அவற்றில் சுவாரஸ்யமான பரிந்துரைகளை பற்றி நாம் இங்கு பார்க்கலாம். மக்கள் நலத்திட்டங்களின் பெயர்கள் இந்தியில் மட்டும் இருப்பதை கண்டிக்க வேண்டும். சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ஒதுக்கியுள்ள நிதி அளவை போன்று தமிழ் மொழிக்கும் நிதி வழங்க வற்புறுத்த வேண்டும். ஆளுநருக்கான அதிகார வரம்புகள் குறைக்கப்பட வேண்டும். ஒன்றிய அரசு மாநில அரசுடன் கூட்டாட்சியை உறுதி செய்ய வேண்டும். இந்தியா முழுவதும் சமத்துவபுரங்கள் அமைக்க வேண்டும். மத்திய அரசின் கூடுதல் தலைநகரை தென் மாநிலத்தில் அமைக்க வேண்டும். கன்னியாகுமரியில் சர்வதேச விமான நிலையம் அமைக்க வேண்டும். ஐயா வைகுண்ட சுவாமிகள் பெயரை வைக்க வேண்டும் என பல்வேறு முக்கியமான அம்சங்கள் கொண்ட அறிக்கையை கோரிக்கை மனுக்களாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு முக்கியமான அமைப்பினர்கள் கோரிக்கை மனுக்களை திமுகவின் தேர்தல் அறிக்கை குழுவினரிடம் வழங்கியிருக்கின்றார்கள். எழுதப்படக்கூடிய மக்களுடைய தேர்தல் அறிக்கையாகத்தான் நம்முடைய தேர்தல் அறிக்கை எப்பொழுதுமே இருக்கும். இந்த தேர்தல் குழுவானது பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், தொழில் முனைவோராக இருக்கட்டும், தொழிலாளர்கள், எங்கு மீனவர்கள் என்று பல்வேறு துறைகளை சார்ந்த அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளை சார்ந்தவர்களை சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை எல்லாம் தேர்தல் அறிக்கையாக உருவாக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த தேர்தல் அறிக்கை என்பது நம்முடைய உரிமைகளை பின்பற்றதற்கான ஒரு தேர்தல் அறிக்கை. ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய அரசு கொஞ்சம் கொஞ்சமாக மாநில உரிமைகளை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல மக்களை பிரித்தாளக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு நம்முடைய ஒற்றுமையை குலைத்து ஒவ்வொரு மாநிலத்தின் அடையாளங்களையெல்லாம் அழித்து மக்களுக்கு இடையே பிரச்சனைகளை உருவாக்கி வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து அங்கே முன்வைத்து மக்கள் சந்திக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இல்லாதது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மீனவர்களுடைய உரிமைகள் ஒவ்வொரு நாளும் பறிக்கப்படுவது, இதையெல்லாம் மரணிக்க செய்து